வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுவையில் சிறுவர்களுக்கு செலுத்துவதற்காக 83,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகள் வந்துள்ளன. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் 1 முதல் 8 வரை பள்ளிகளை மூட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை வளாகம் எதிரில் உள்ள பாரதி பூங்காவில் விளக்குகள் சரிவர தெரியாததால் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆய்வு. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய 1,323 பேருக்கு தலா 100 ரூபாய் அபராதம் விதிப்பு. புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பணி உயர்வு ஆணையை அமைச்சர் சந்திர பிரியங்கா முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அமைச்சக ஊழியர்களின் உதவியாளராக பணியாற்ற 100 பேருக்கு கண்காணிப்பாளராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 7,500 பேர் பங்கேற்கும் வெளி மாநில கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் கலை கட்டும் இளைஞர் விழாவை பிரதமர் மோடி 12 தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரியில் சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் புத்தாண்டு கொண்டாட்டம் நடந்துள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 27 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற 2,000 லிட்டர் பால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விபத்தில் காயமடைந்ததற்கு சிகிச்சை அளிக்க காலதாமதமானதால் ஆஸ்பத்திரி கண்ணாடியை உடைத்த வாலிபர் கை நரம்பை துண்டித்து பரிதாபமாக இறந்தார். நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் சார்பில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற வணிக திருவிழாவை முதலமைச்சர் ரங்கசாமி துவங்கி வைத்தார். மாநில அந்தஸ்து இல்லாமலேயே புதுச்சேரியில் நல்லாட்சி நடந்து வருகிறது. கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். உங்களை அடையாளப்படுத்துவதும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதும் கல்வி ஒன்றுதான் என புத்தாண்டை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி சாய் இளங்கோவன் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.